बेटा बना कर वो आशीष भी देता है। ना कोई तुझसा मिलेगा ना कोई तुझसा होगा, तो सबसे सुंदर सुंदर है खुदा। ना कोई तुझसा मिलेगा ना कोई तुझसा होगा, तो सबसे सुंदर सुंदर है खुदा। बंधन टूटे टूटे गम भी छूटे छूटे आंसू सूखे सूखे है खुदा। बंधन टूटे टूटे गम भी छूटे छूटे आंसू सूखे सूखे है खुदा। जीवन मिलया मिलया आशीष तेरी ठहरी बरकत आई आई है खुदा। जीवन मिलया मिलया आशीष तेरी ठहरी बरकत आई आई है खुदा। जीवन मिलया मिलया आशीष तेरी ठहरी बरकत आई आई है खुदा। जीवन मिलया मिलया आशीष तेरी ठहरी
ஆசீர்வதிப்பாராக. அவர் குடும்பத்தை கட்டுகிறவர், பரமேஷ் அமரே பரிவார் கோ பனாதே ஹே, குடும்பத்தை நேசிக்கிறவர், அமரே பரிவார் சே பியார் கர்தே ஹே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பிரபு ஆப் சப்கே பரிவார் கோ ஆசீர்வதித் கரே. எடுத்துக்கொள்ளுங்கள் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம், தூசரா ராஜா உஸ்கா 18வது அத்தியாயம் கே ஹம் பலட்டே. இங்க எசேக்கியா ராஜாவை குறித்து சில காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். இசை ஹிஜக்கியா ராஜா கே பிரதி குச் பாத்தும் கோ ஹம் படனா சாதே ஹே. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 2 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தூசரா ஆயத்தை லேக்கர் படுத்த ஹே. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. ஜப் ராஜ்ய கர்னே லகா தப் 25 வருஷ் காதா ஔர் 29 வருஷ் தக் எருசலேமே ராஜ்ய கர்த்தா ரஹா ஔர் உஸ்கி மாதா கா நாம் அபி தா. எசேக்கியா ராஜாவாகும் போது அவருக்கு 25 வயதாக இருக்கிறத பார்க்கிறோம். ஜப் ஹிஜக்கியா ராஜா பனா தோ உன்கா 25 உமர் தா.
ஒரு நல்ல ஒரு வாலிப பையன். ஏக அச்சா அப்படி ஜவானி ஜவான் லடுக்கா ஹே. இப்ப ராஜா ஆகுறாரு. அப்ப ஒரு ராஜா பண்ணா வாலிப நாட்கள்ல என்னென்ன பல கனவுகள் இருந்திருக்கலாம். அப்படி ஜவானி கே சமய தோ உன்கே அந்தர் கியா கியா ஐசி சப்னாய் ஹோத்தி ஹோகி. ஆனா இவர் சில காரியங்களை பண்ணுகிறதை நான் பார்க்க போகிறோம். லேக்கின் யஹா பர் இன்னோனே குச் ஐசி பாத்தோம் கோ கர்தே ஹுவே ஹம் தேக் சக்தா ஹே. இந்த வாலிப நாட்களிலும் அவர் கத்தருக்காக பல நன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். இஸ் ஜவானி கே சமய பீவி உன்னே பரமேஸ்வர் கே லியே கித்தே அச்சே அச்சே காம் கியா. என்ன செய்யறார் என்று நான் பார்க்கும்போது கியா கியா மூணாவது வசனத்துல தீசராயத்துமே அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ஜெயசே உஸ்கே மூல் புருஷ் தாவூதுனே கியா தா ஜோ யெகோவா கே திருஷ்டிமே டீக் ஹே வேசே ஹி உஸ்னே பீ கியா. இப்ப இவர் யாருடைய மாடல் எடுத்து பின்பற்றார் பாருங்களே. யா நஹி ஜே கியா நே கிஸ்கி நமனே கோ வோ பீச்சா கர் ரஹா தா. அவங்க அப்பா மாடல் அல்ல. உன்கா பிதா கா நஹி. அவங்க தாத்தா மாடல் இல்ல. யா உன்கா தாதா ஜி கா பீ நஹி. தாவீதே போல அவர் வாழ ஆரம்பிக்கிறது. யானி தவு ஜெய்சா வோ ஜீனே லகா. ஆமென் ஆமென். இன்னைக்கும் நம்மளுக்கு என்ற ஒரு அற்புதமான ஒரு மாடல் இருக்கறாங்க. ஆஜ் பி ஹமர்லே பஹுத் ஹி அத்புத் கா ஏக் நமுனா ஹே. தாவீது இல்ல, தாவீது குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த மாதிரியா இருக்கிறார். தாவூத் நஹி, தாவூத் கா புத்திர இயேசு மசி ஹமர்லே ஏக் பெஹத்ரீ நமுனா ஹே. சோ இந்த விசுவாச ஓட்டத்துல அவரையே பார்த்து நம்ம ஓட கடவோம் என்று. சோ இஸ் விஸ்வாஸ் கி தௌட் மே ஹம் கேவல் உஸ் இயேசு மசி கோ ஹி தேக்தே தௌடே. சோ தாவீது செய்தபடினா கத்தரிக்கு கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறார். யஹா பர் தேக்தே ஹே ஜெகியா நே ஜோ தாவூத் ஜெய்சே யெகோவா கி திருஷ்டி மே ஜோ டீக் ஹே உன்னி காரிய கோ ஹி கியா. சோ அப்ப என்ன அப்படி செம்மையான நல்ல காரியங்களை செய்தார் எசேக்கியா ராஜா? வோ கேசா ஐசே பாத்தோம் கோ கியா ஹே எசேக்கியா ராஜா நே. வேதாகமம் அவரை பற்றி என்னென்ன காரியங்களை சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கலாமே உன்கே பிரதி கியா கியா ஐசே பாத்தே லிக்கா ஹே கர்கே ஹம் தேக்னா சாத்தே ஹே. நாம் ஒரு ஏழு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். குச் ஐசே சாத் பாத்தோம் கோ தேக்னா சாத்தே ஹே. முதலாதாக பேலா நாலா வசனத்தை வாசிக்கும் போது சௌதா ஆயத்மே எசேக்கியா ராஜா மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி போட்டார். உஸ்னே சௌதா ஆயத்மே லிக்கா ஹே உஸ்னே ஊஞ்சே ஸ்தான் கிராதி லாட்டோ கோ தோடு ரியா அவர் அசோர் கோ காட்டு டாலா அவர் குடும்பத்தில் மேடைகளை அரசாங்கம் செய்தது சர்க்கார் நேசக்கியா ஜனங்களுக்கு பிரியமாய் இருந்த செய்தார்கள். யானி லோக் பசந்த கர்த்தே கர்க்கே இன் சீசோ கோ நோனே பன்வாயிதி. ஆனா அதே குடும்பத்துல லேக்கின் உசி பரிவார் மே அதே அரசாங்கத்துல உசி சர்க்கார் மே அதே அரண்மனையில உசி ராஜ்மஹல் மே பிறந்த இந்த எசேக்கியா ராஜா ஜோ ஜனம் வா ஹே ஹிஜ்கியா ராஜா அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று இல்லாதபடி அப்படி மூல் புருஷ் கோ ஃபாலோ கர்னா கர்க்கே நஹி சோச்சா எல்லாவற்றையும் இடித்து போடுகிறார். யானி உன் சாரே சீசோ கோ நோனே தோடு டால ஒரு வித்தியாசமான ஒரு ராஜா. யானி ஏக் பில்குல் ஏக் அலக் தரிக்கே கி ஏக் ராஜா பனா. ஹalleluya ஹalleluya. ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாய் அல்ல, லோகோ கோ பிரசன்ன கர்னே கே லியே நஹி, கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக கேவல் யெகோவா கா பிரசன்ன கர்னே கே லியே. இந்த காரியத்தை அவர் மிகுந்த தைரியத்தோடு செய்கிறார். இன் சீசோ கோ நோனே பஹத் தைரிய கே சாத் கியா ஹே. ஏனா இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். கியூகி ஏ பரமேஸ்வர் பசந்த நை கர்த்தே. ஏனா விக்கிரங்கள் இருக்க கூடாது. கியூகி மூர்த்தியா நை ரேனா செய்ய. இது எங்க அப்பா செஞ்சிருக்கலாம், எங்க தாத்தா செஞ்சிருக்கலாம், எத்தனையோ காசு இது செலவு பண்ணிருக்கலாம், இது பாரம்பரியமா செய்திருக்கலாம், ஆனாலும் இது தேவையில்லாத ஒரு காரியம். இன் சீசோ கோ மேரி பிதா கியா ஹோகா யா மேரி தாதா நே கியா ஹோகா யா பாரம்பரிய கே சல்தே கியா ஹோகா லேக்கின் யே பர்மேஸ்வர் கு அப்ரசன்ன ஹே. ஹalleluya ஹalleluya. உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலையும் ஆப்கே ஜீவன் மே ஆப்கே பரிவார் மே ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் வந்தாலும் அகர் பரமேஸ்வர் கே லியே அப்ரசன்ன கி குச் பி காரிய கியோ நா ஹோ. அது ரொம்ப பெரிய செல்வாக்கு நிறைந்த நபர்கள் செய்திருக்கலா. எதி உன் காரிய கோ ஐசே படே படே லோக் கியே கியோ நா ஹோ. அது பாரம்பரியமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்கலா. யா அப்னி பாரம்பரிய கே சல்தே அப்னே கியே கியோ நா ஹோ. விலையேற பெற்றதா இருக்கலா. பஹுத் ஹி கீம்தி பி கியோ நா ஹோ. ஆண்டவருக்கு எது பிரியமில்லையோ அதை தூக்கி போடுவதா நல்லது. லேக்கின் பரமேஸ்வர் கே லியே ஜோ பி
பிரசன்ன நஹி ஹை உன் சீசோ கோ ஃபேக்னா ஹி ஹமாரே லியே சஹி ஹை. ஆமென். ஆமென். வசனம் சொல்லுகிறது அகற்றினான், தகர்த்தினான், வெட்டி போட்டான். பைபிள் மே லிகா ஹை உன்னோனே உசே கிரா தியா, காட் டாலா, ஆர் உசே ஹட்டா தியா. அப்படினா என்னன்னா, மத்லப் கியா ஹை, அதை முழுவதுமாய் அடியோடு வேரோடு அதை நிர்மூலமாக்கிட்டார். யானி உன் சீசோக்கு உன்னே ஜடு சே நிகால் தி. சில ராஜாக்கள் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் அழிச்சிருவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. ஐசா நஹி கி குச் ராஜா கியா கர்தே ஹை, தோடா ரக் லேதே ஹை, பாக்கி கோ ஹட்டா தேதே ஹை. பாதி இருதியோ மக்களுக்கு, பாதி இருதியோ தெய்வத்திற்கு, அப்படி கிடையாதுங்க. யானி ஆதா தில் லோகோ கே லியே, ஆதா தில் பரமேஸ்வர் கே லியே, ஐசா நஹி. முழுவதுமாய் அதை அழித்து போட்ட. யானி பரிபூர்ணதா சே உன்னேனே ஹட் கட்டா தியா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம் முழுமையான ஒரு மனதிருபுதல். आज परमेश्वर हमारे जीवन में क्या चाहता है, एक परिपूर्णता से मन फिरावट को. आमेन. आमेन. हालेलुया. हालेलुया. ரெண்டாவது அவர் செய்த ஒரு காரியம், दूसरा उन्होंने क्या किया है, அதே வசனத்தை வாசிக்கும் போது उसी वचन में लिखा है, மோசே பன்னிர்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டா. और पीतल का जो सांप मूसा ने बनाया था उसको उसने चूर चूर कर दिया. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்பாக மோசே பண்ண இந்த ஒரு காரியம். யானி கம் சி கம் 800 சால் பெகலே ஜோ மூசா நே பன்வாயா ஹை உஸ் சாப் கோ, யானி பீத்தல் கி சாப் கோ உன்னே சூர் சூர் கர் தியா. 800 வருஷம் எவ்வளவு பழமையான ஒரு காரியம். யானி 800 சால் கித்னி புராணி சீசே ஹோதி ஹோகி. அதையும் அவர் உடைத்து போட்டார். லேக்கின் உன் அன்டிக் காரிய கோ பி உன்னே சூர் சூர் கர் தியா. இந்த வெண்கல சர்ப்பத்தினால ஜனங்கள் அநேக பேர் விடுதலையானார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள், தப்புவித்தார்கள். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு அவர் கையிட்டு அவர் செய்த ஒரு காரியம், அதனால இதை பாதுகாக்க வேண்டும் என்று அல்ல. ஏ படா நேதா மூசா நே பனாயா இஸ்லே ஹமே இஸ்கோ பில்குல் ஹமே ரக்னா சாஹியே கர்கே உன்னே நஹி சோச்சா. சாமுவேல் வந்தாரு, அது அவர் கூட இதை தொடலையே. யானி ஷாமேல் ஐயா உன்னோட பி இஸ் சாம்பு கோ குஷனே கியா. சவுல் வந்தாரு, இதை தொடவே இல்ல. சவுல் ஆயா ராஜா பனா உன்னோட பி இஸ் மூர்த்தி கோ குஷனே கியா. தாவீது வந்தார், சாலமோன் வந்தாரு, யாருமே இதை தொடவே இல்லையே. தாவூத் ஆயா, சுலைமான் ஆயா, கிசி நே பி இஸ் பித்தல் கா சாம்பு கோ குஷனே கியா. சில பேர் வந்து பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாங்க. குச்சு லோக் ஆயே தேகே லேக்கின் அந்தே கி சலே கே. ஆனா இவர் பார்க்கும் போது இவர் உள்ளத்துல ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. லேக்கின் ஹிசக்கியா கோ தேக்தே ஹேன் தோ இன்கே தில் கே அந்தர் எக் ஆக் உடா ஹை. இது மோசே செய்தாலோ, இது ஏ மூசா கரே, இது விக்கிரகம் தா, ஏ மூர்த்தி ஹி ஹை, இது தங்கத்துல வெங்கத்துல செய்தாலோ, இது சோனா மே கி கே, சாந்தி மே கி கே, இது விக்கிரகம் தா, தப் பி வோ மூர்த்தி ஹை. இது மூலமா பல ஜனங்கள் காக்கப்பட்டாலோ, இஸ்கே द्वारा काफी लोगों के जीवन बचाए गए. இது விக்கிரகம் தா, தப் பி வோ மூர்த்தி ஹை. இது நம்ம தேசத்துல இருக்கவே கூடாது. ஏ ஹமாரே தேஷ் மே ரஹனா ஹி நஹி ஹை. என்ன செய்தாரு, உடைத்து அவருக்குள்ள இருக்கிற தைரியம் மிகப்பெரிய தைரியம் தான் சொல்ல முடியும். உஸ் மூசா நே பன்வாயா ஹை உஸ் மூர்த்தி கோ பி உன்னே தோடு டாலா. இஸ்கா மத்லப் உன்கே அந்தர் கித்னா தைரியம் ஹோனா சாஹியே, பரமேஷ்வர் கே பிரதி ஜிலன் ஹோனா சாஹியே. ஆமென். என்ன ஒரு பக்தி வைராக்கியம் பாருங்கலாம், கித்னா பக்தி உன்கே அந்தர் ஹை, தூனு உஸ்கே அந்தர் ஹை. அவருக்கு எது பிரியம் இல்லையோ, அது யார் கொண்டு வந்தாலும், எப்படி இருந்தாலும், எத்தனை வருஷம் ஆனாலும், எது வந்தாலும், அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. எதி பரமேஷ்வர் கே பிரசன்னக்கு காரிய கோய் பி லேக்கர் ஆயே, அகர் வோ ஜித்தனி பி புராணா கியூ நா ஹோ, லேக்கின் உசே ஹமே நகி சாஹியே. அந்த நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதுக்கு தூபம் காட்டி வந்தார்கள். கிகி வச்சன் மே லிகா உசி தின் தக் இஸ்ரவேலி உனை கியா கர் ரஹே தே, உஸ்கா தூப் ஜலா ரஹே தே. 800 வருஷம் அதுக்கு தூபம் காட்டிட்டு இருக்கான். யானி 800 சால் தக் உனே புஸ் சாப் கோ பித்தல் கி சாப் கோ தூப் ஜலாயா. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தாங்கல, யாருமே எதுமே சொல்லல அத பத்தி. கித்னே பவிஷ்ய வக்தாய ஆயதே கிசி நபி குச் பி நஹி கஹா கியா. ஆனால் அவங்க சொல்லல, அதனால நானும் மௌனமா இருறேன்னு இவர் நிக்கலங்க. வே லோக் தோ குச் பி நஹி போலே மே க்யூ போலும் கர்க்கே உன்னோட சுப் நஹி ரஹா. இவரால சும்மா நிக்க முடியாது.
யானி இன்கோ சுப்பு நஹி ரஹ சக்தே தே ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் பரமேஸ்வர் கே லியே ஜோ ஜலன் ரக்தே ஹை அமேதியாய் நிற்க முடியாது வோ சுப்பு நஹி ரஹதே ஹை ஹalleluya ஹalleluya மூன்றாவதாக ஒரு காரியத்தை அவர் செய்தது பார்த்தா தீஸ்ரா உன்னோட ஏ காரியம் கோ கியா ஹை ரெண்டு நாளாகமும் 30வது அதிகாரத்துல தூஸ்ரா இதிகாஸ் உஸ்கா அத்யாய 30 கே அவர் பலட்டே ஒன்னா வசனம் ரெண்டா வசனத்தை நான் வாசிக்கிறேன் பெகலா தூஸ்ரா ஆயத் கோ படைங்கே ரெண்டு நாளாகமும் 30வது அதிகாரம் தூஸ்ரா இதிகாஸ் 30 அத்யாயகா அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயும் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதினான் ஹிசகியா நே சாரே இஸ்ராயல் அவர் யகுதாமே கஹலா பேஜா அவர் எஃப்ராயிம் அவர் மனசே கே பாஸ் இஸ் ஆஷாய் கே பத்ர லிக் பேஜே கி தும் எருசலேம் கோ யஹோவா கே பவன் மே இஸ்ராயல் கே பரமேஸ்வர் யஹோவா கே லியே பஸ்க் மனானே கோ ஆவோ பஸ்காவை இரண்டாம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணி இருந்தார்கள் ராஜா அவர் உஸ்கே ஹாக்கிமோ அவர் எருசலேம் கே மண்டலி நே சம்மதி கி தி கி பஸ்க் கோ தூசரே மஹினே மே மனாயே மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்களில் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததே இல்லை சோ எருசலேம் மே படா ஆனந்த் ஹுவா கியூங்கி தாவூத் கே புத்ர இஸ்ராயல் கே ராஜா சுலைமான் கே தினோ சே ஐசி பாத் எருசலேம் மே நா ஹுயி தி எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருச்சு எருசலேம் மே படா ஆனந்த் ஹுவா என்ன சந்தோஷம் தெரியுமா கியா ஆனந்த் ஹுவா பஸ்காவை கொண்டாடின ஒரு சந்தோஷம் பஸ்க் கி பரவ் கி மன்னாதே ஹுவே மன்னாதே ஹே இசி கா ஹalleluya ஹalleluya பஸ்காவை கொண்டாடக்கூடிய ஒரு காரியத்தை இந்த எசேக்கியா ராஜா கொண்டு வருகிறார்கள் யானி பஸ்கி பரவுக்கு மனனே வலை காரிய கோ எசேக்கியா ராஜா நே தேஷ் மே லாயா ஹை இத்னியோ ராஜாக்கள் பஸ்காவை குறித்து மறந்துட்டார்கள் கித்னி ராஜா ஏனே பஸ்க் கி பாத்தோம் கோ பூல் சுகே அது அறியாமல் போயிட்டாங்க உசே உன்னை ஜானா நஹி அதுரே முக்கியத்துவம் தெரியாம போயிருச்சு உஸ்கி முக்கியத்துவ கோ ஜானா நஹி ஏனென்றால் 430 வருஷம் எகிப்தில் அடிமையா இருக்கும்போது கிக்கி 430 வருஷத்துக்கு ஜப் வோ மிஸ்ர் மே குல்லாமே மே தே கத்தர் அவள எகிப்தில இருந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கு பரமேஸ்வர் உன்னை உஸ் மிஸ்ர் கி குல்லாமே சே பஹார் லானே கே லியே அந்த சங்கார தூதானல் தூதனுடைய அழிவிலிருந்து அவளை காக்கும்படிக்கு வோ மார்னே வாலே தூத் கி ஹாத்தோ சே உனே பச்சானே கே லியே அங்க பஸ்காவை அனுசரிக்க கத்தர் சொல்றா இருக்கு வாபர் பஸ்கோ மனானே கே லியே பிரபு கேதே ஹே அங்க ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து வாபர் நிஷ்கலங் மேமினே கோ மார்க அந்த ரத்தத்தை நிலைக்கால்ல பூசி உஸ் லகு கோ அப்படே துவார் பார் மே துவார் போஸ்ட் மே லகாக்கர் அந்த மாம்சத்தை நீங்க சாப்பிடும்போது உஸ் மாம்ஸ் கோ எதி ஆப் காயேங்கே அது பஸ்காவா இருக்குது வோ பஸ்க் கோ தா ஹே அதோட அடையாளம் என்னவென்றா இஸ்கா மத்லப் கியா ஹே உங்களே இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த எகிப்தில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வருகிறது என்கிற ஒரு அர்த்தமா இருக்கிறது யானி மிஸ்ர் மே சே ஆப் இஸ் குலாமி சே ஏக சுட்காரா ஹே இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன் அடையாளமாய் காணப்படுகிறது யானி இஸ் காரிய ஜோ ஹே யேசு மசி மேமினா ஜோ ஹே வோ க்ரூஸ் பே சடாயே ஜானே கி வோ பெஹலா ஏக சாயா ஹே இது இஸ்ரவேல் ஜனங்க மறந்துட்டாங்க இந்த காரியம் இன் பாத்தோம் கி இஸ்ரவேல் லோகனே பூல் கயா ஆனா லேக்கின் எசேக்கிய ராஜா ஞாபகம் வச்சிருக்கார் ஹிஜக்கிய ராஜா நே யாத் ரக்கா இன்ன ஒரு ஆச்சரியம் 25 வயசு பையனுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஞாபகம் எப்படி வைக்க முடியுது யார்கிட்ட இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டாரு என்று தெரியாமல் இருக்கலாம் கித்னி ஆச்சரிய கி பாத் எதி ஹமே மாலூம் ஹி நஹி ஹோ சக்தா ஹே கி எதி 25 உமர் வாலே லட்கே கோ இன் சாரே பாத்தோம் கோ கிஸ்னே பத்தாயா கர்க்கே ஹமாரி ஜான்காரி நஹி பி ரஹா ஹோகா அப்ப இவர் பல புஸ்தகங்களை தேடி வாசித்திருக்கலாங்க இஸ்கா மத்லப் இன்னே கை கிதாபம் கோ டூட் கர் படா ஹோகா ஆசாரியர்களை கேட்டிருக்கலாம் கை யாஜகோ சே பாத்தே கி ஹோகி இப்படி நம்ம எகிப்தில இருந்து வந்தோ கேசே ஹம் மிஸ்ர மே சே ஆயே கத்தர் நம்மை எப்படி பாதுகாத்தா பரமேஸ்வர் கேசே ஹமே சுரக்ஷித் ரக்கா அப்ப அவங்க சொல்லிருப்பாங்க அந்த பஸ்காவை குறித்து தப் உன்னே கஹா ஹோகா கி இஸ் பஸ்க் கே பாரமே உடனே அதை கொண்டாடுவோ துரந்து உஸ்கோ மனாயே எருசலேமுக்கு எல்லா ஆசாரியர்களை அழைப்பீங்க எருசலேம் கி சாரே யாஜகோ को बुलावे भेजा प्रभु को ले आले पिंगे सारे अधिकारियों को प्रभु को भेजा बुलाए भेजा எல்லாரும் இவர் அழைத்து சபி லோகம் கோ புல்லா பேஜா ஹே பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு அங்க ஒரு ஆயத்தமாய் வேலைய பார்க்கறாங்க பஸ்க்கு மனானே கி தயாரியா ஹோ ரய்யே ஹalleluya 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 எவ்வளவு
நல்ல காரியத்தை பண்றார் பாருங்க. கித்தே அச்சே காரிய கோ கர்த்த ஹே. எருசலேமில் அது போல இருந்ததே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் சந்தோஷம். யானி எருசலேமே இத்னா படா ஆனந்த் கபீனை வாத்த வா கர்த்தா தா ஐசா இக்க படா ஆனந்த் தா. ஆமென். ஆமென். முதலாவது மேடைகளை அகற்றுகிறா. பெகலா உன்னை ஊஞ்சி ஸ்தானோக்கு கிராதியா. இரண்டாவது மோசேசோட வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடுகிறா. தூஸ்ரா மூசா சே கீவி பீத்தல் கி சாம்ப் கோ சூர் சூர் கர் தியா. மூன்றாவதாக பஸ்காவை கொண்டாடுகிறா. தீஸ்ரா பசக் கி பரவ் மனாயா. நாலாவதாக சௌதா ரெண்டு நாளாகமும் 29வது அதிகாரத்துல தூஸ்ரா அதிகாரம் 29வது அத்தியாயம் மூணாம் வசனத்தை வாசிக்கிறேன். தீஸ்ரா 29வது கியா கர் ரஹே ஹே. அற்புதமான ஒரு வேலை செய்றார். ஏக் அத்புத் கி பாத்தோம் கர் ரஹே ஹே. கர்த்தருடைய ஆலயத்தை அவர் திறந்துக்கிறார். பரமேஸ்வர் கி பவன் கோ உன்னை குல்வாயா. அதை ரிப்பேர் பண்ணுகிறார். உசே மரமத் கியா. அந்த ஆலயத்தை பரிசுத்த பண்ணுகிறார். பவித்ர கியா பர பவன் கோ. அசுத்தமானதை அந்த பரிசுத்த தலத்திலிருந்து வெளியே கொண்டு போகிறார். அசுத்தத்தை கோ உஸ் பவித்ர ஸ்தான் சே பஹார் கர் தி. எல்லாத்தையும் ஒரு ஆயத்த படுத்துகிறார். சப் குச் உன்னை தயார் கரி. ஆமென். ஆமென். ஒரு நாள் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டியிருந்தார் இல்லையா. ஏக் தின் சுலைமான் இஸ் பவன் கோ பனாயா தா. தேவ பிரசன்ன மகிமை அந்த ஆலயத்தை நிரப்ப. பரமேஸ்வர் கி உபஸ்தி மகிமா உஸ் பவன் கோ பர்தியே. அதுக்கு பிறகு அந்த ஆலயத்துல ஆலயம் ஆராதனை பலி தீர்க்கதரிசன வார்த்தை எதுவுமே இல்லாம போய். உஸ்கே பாத் உஸ் ஆலா நாளைமே பரமேஸ்வர் கா பலி நைதா பவிஷ்யத்வாணி நைதா ஆராதனா நைதா வச்சன நைதா. ஆனா இப்ப அந்த ஆலயத்தை கூர்த்து பார்க்கும்போது ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள வருது. லேக்கின் அபு உஸ் பவன் கே பிரதி இன்கே அந்தர் ஏக துன் உட்டா ஹே. திருப்பி அந்த ஆலயத்தை தரங்க. दोबारा उसने परमेश्वर के भवन को खुलवा दिए. சீர்படுத்துங்க. उसे ठीक ठाक किया. हालेलुया. हालेलुया. தன் இயேசு செய்த புதிய ஏற்பாட்டில. இனி பாத்தோம் கோ இயேசு மசீஹ் பீ கீதே. தேவாலயத்துக்கு போய். நயானியம்மை. பரமேஸ்வர் கே பவன் மே गए. பூரா விக்கிரவர்கள் காசு விக்கிரவர்கள் எல்லாத்தையும் அடித்து துரத்துகிறார். वहां पर भेजने वाले सबको उन्होंने बाहर कर दी. இது என்னுடைய ஜெப வீடு என்று சொல்லுங்க. ये मेरा प्रार्थना का घर कहलाएगा. அதே வைராக்கியம் இங்க எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில வருகிறது. यही धुन जो है எசேக்கியா நபி கே ஜீவன் மே भी आया है. கர்த்தருடைய வீட்டை ஆயத்தப்படுத்துகிறார். பரமேஸ்வர் கே பவன் க உன்னை தயார் கர். ஆராதனைக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். ஆராதனா के लिए तैयार कर. பலி செலுத்துவதற்கு ஆயத்த. பலி கே சடானே के लिए तैयार कर. அந்த ஆசாரர்களை அழைத்து கொண்டு வருகிறார். யாச்சகம் கோ लेकर आया. அங்க பாடகர்களை நியமிக்கிறார். யானி கீதோ கானே வாலோங்க தயார் கியா. ஹalleluya. ஹalleluya. ஒரு அற்புதமான ஒரு செய. कितने अद्भुत का कार्य है. ஐந்தாவதாக. பஞ்சவி காரிய. ரெண்டு நாளாகமும் 31வது அதிகாரம். दूसरा இதிகாஸ் 31வது அத்தியாய். 11வது வசனத்தை வாசிக்க. 11வது வேதத்துக்கு படுத்த ஹே. ரெண்டு நாளாகமும் 31. दूसरा இதிகாஸ் 31 கா 11. அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னார். தப் ஹிஜக்கியா நே யெகோவா கே பவன் மே கோட்ரியா தயார் கர்னே கி ஆகியா தி. ஏனா ஆலயத்திற்கு அநேக தசோபங்கள் காணிக்கைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. கியூகி பரமேஸ்வர் கே பவன் கே அந்தர் கை தஸ்மான்ஸ் அவர் தான் ஆனே லகா. அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அந்த அளவுக்கு பெரிய ஆசீர்வாதம் எழுப்புதல் உண்டாயிருச்சு. யானி உசே ரக்கனே கி ஜகா நஹி ரஹா. कितने बड़े एक बेदारी आ गया था. उन्हें ऐसे क्या राजा पाक रहा है. तुरंत ऐसे क्या राजा ने देखा. आले त्रिकेंद्र और पंडग साले ये तरंग पांटर. परमेश्वर की भवन के लिए कोठरियों का तैयार करने के लिए बोला. आयत पड़तुकरान. वहां पर तैयार की गई. कतर के देवयान पोकिसंगले பரிசுத்தமானதை அங்கு சேகரித்து வைக்கிறது நான் பார்க்க. யானி பரமேஸ்வர் கி பவன் கி ஜோ சீசே ஹே உன் சப்கோ வஹாம் பர் கட்டா கர் கர் ரக்கா கயா ஹே. அவருக்கு இந்த சில இன்சார்ஜ் லங்க நியமிக்கிறார். வஹாம் கே லியே உன்கி குச் உஸ்கோ தேக்பால் கர்னே வாலோங் கோ தயார் கி கயி. இதே கத்தர் பார்க்கிறார். சூப்பர். இனி காரிய கோ பி பிரபு நே தேகா பஹுத் அச்சா. ஆராதாக. சட்டே காரிய. 32வது அதிகாரம். 32வது அத்தியாய கா. 30வது வசனத்தை வாசிக்க. வசன 30 கோ ஹம் படுத்த ஹே. 32ல 30. 32 கா 30. இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ரெண்டு நாளாகவும் 32ல 30வது வசனம். தூசரா அதிகாஸ் 32வது அத்தியாய கா வச்சன் 30 கோ ஹம் படுத்த ஹே. யாம் பர் யூன் லிக்கா ஹே. उसी हिजकिया ने गीहोन नाम नदी के ऊपर के सोते को पाट कर उस नदी को नीचे की और दाऊदपुर की पश्चिम अलंग को सीधा पहुंचाया और हिजकिया अपने सब कामों में कृतार्थ होता था. ऐसे के राजा ना पड़ रहे.
எசேக்கியா ராஜா நீ அப்பர் கே கர்த்த ஹே அணை கட்டிருக்கார் இக டாம் பன்வாயா ஆமென் ஆமென் என்ன ஒரு பெரிய இன்ஜினியர் மாதிரி வேலை செய்யற பாத்தீங்களா कितना बड़ा इंजीनियर जैसे काम करते हैं देखिए அணை கட்டி அது தண்ணீரை அப்படியே திருப்பி எருசலேமுக்கு கொண்டு வருகிறார் அவர் उसने क्या किया उस पानी को सीधा यरूशलेम के अंदर लेकर आया அப்ப எந்த அளவுக்கு அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த காரியத்தை எவ்வளவு நேர்த்தியாய் செய்றார் பாருங்களே யானி உடனே அட்மினிஸ்ட்ரேஷன் மே கித்னி பஹுத் ஹி சுந்தர் தரிகா சே கர்தே ஹே கர்கே தேகி இதனால ஆண்டவருக்கு என்னென்ன பிரியம் மினிஸ்ட்ரில என்னென்ன காரியங்கள் செய்யணும் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியா செய்தாரு அப தக் உன்னே சிவகாய் மே கியா கர்னா ஹே கர்கே வோ கர் ரஹே தே இப்ப ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது சமுதாயத்துக்கு என்ன காரியம் தேவை என்பதை அவர் பார்த்து செய்யறது நான் பார்க்கிறோம் அப்போ ஜோக சமுதாய கே லிய கியா ஜரூரி ஹே கர்கே புன் காரியம் கே ஓர் தியான் தேதே ஹுவே தேக்தே ஹே அதாவது விவசாயிகளுக்கு எது தேவை யானி கிசானோ கே லிய கியா ஜரூரி ஹே நல்ல விளைச்சல் வருவதற்கு என்ன தேவை என்பது அச்சே சே ஹமே கட்டினி கே லிய கியா செய்யே கர்கே புன் காரியம் கோ கர்தே ஹே நல்ல அழகா திட்ட போட்டு பிளான் படி ஒரு இன்ஜினியர் போல அழகா நேர்த்தியாய் அதை செய்து முடிக்கிறது யானி உடனே அச்சே சே யோஜனா கரிய கி இன்ஜினியர் ஜைசா உன்னே உன் காரியம் கோ கர்தே ஹுவே தேக்தே ஹே ஆமென் ஆமென் அந்த நாட்களிலே ஒரு டாம் கட்டிருக்கிறார்ங்கிறது ஒரு பெரிய சாதாரண பெரிய காரியதா உனி தினோமே உன்னே இஸ்தர காம் கியா ஹே யானி கிஹோன் நதி சே உன்னே பானி கோ எருசலேம் கே அந்தர் லே ஆயா ஹே யே படி காரிய ஹே ஆறு காரியத்தை பாத்துக்கிறோம் யானி சே காரிய கோ தேகா ஹே ஏலாதாக சாத்வி எதிரிகள் எல்லாத்தையும் அவர் முறியடித்தார்க யானி சாரே பைரியோ கோ அப்படியே உன்னே ஹராதி ரெண்டு ராஜாக்கள் दूसरा ராஜா 18வது அதிகாரத்துல எதிரிகள் வராதபடி சத்துருக்கள் வராதபடி அங்க ஒரு பெரிய பாதுகாப்பை அங்க பலப்படுத்து देश के अंदर भैर बैरी ना आ सकते हैं ऐसे उन्होंने सुरक्षित रख दिया है आमेन आमेन हालेलुया हालेलुया जैसे जनंगले आवर பாதுகாத்துட்டார் यानी देश के लोगों को भी उन्होंने क्या किया है सुरक्षित रखा है அப்ப ஒரு ராஜா என்ன செய்யணுமோ அதை செய்றார் यानी एक राजा क्या-क्या करना है उन कार्य को इन्होंने किया ஒரு பாஸ்டர் என்ன செய்யணுமோ அதை செய்றாரு यानी एक பாஸ்வான் क्या करना है उन कार्य को भी किया ஒரு என்ன சொல்றது ஒரு வியாபார அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் என்ன செய்யணுமோ அது மாதிரி செய்து டேம் கட்டிட்டார் யானி ஏக அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கோ கியா கர்னா சாஹியதா வைசே பி உன்னோனே கியா அவர் பானி கோ எருசலேம் கே அந்தர் லே ஆயா ஏழு காரியங்களை பார்த்தோம் சாத் காரிய கோ ஹம்னே தேகா ஹே மேடைகளை அகற்றுகிறார் உஞ்சே ஸ்தானோ கோ கிரா தியா மோசே செய்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடுகிறார் மூசா சே கி வி வி பீத்தல் கி சாம்ப் கோ உன்னோனே சூர் சூர் கர் தியா அந்த நாள் வரை அனுசரிக்காத பஸ்காவை அங்க கொண்டாட ஆயத்தப்படுத்து உசி தின தக் ஜோ ஃபஸ்கா பரவ் நை மனாய கயே தி உஸ் பர ஃபஸ்கா பரவ் மனாய கயா அடைக்கப்பட்ட தேவ ஆலயத்தை திறந்து அவர் சரி பண்ணுகிறார் யானி பந்து வாத்தா உஸ் பரமேஷ் கி பவன் கோ உன்னே கோல் கர் உஸ்கோ மரமத் கரி கத்தர்க்கென்று பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு பண்டக சாலைகளை ஆலயத்தில் திறக்கிறார் பரமேஷ்வர் கி பவன் மே அப்படி சாரே பொக்கிஷ் கோ கட்டா கண்ணு கிளி கொற்றியும் கோ தயார் கியா கியோன் ஆற்றில ஒரு டேம் கட்டி தண்ணீரை திருப்பி எருசலேமுக்கு ஜனங்களுக்கு அவர் வர வைக்கிறார் கீகோன் நதி மே க டேம் பனா கர் உஸ் வஹா சே பானி கோ எருசலேம் கே அந்தர் லேகர் ஆயா எதிரிகளை அவர் துரத்தி அடித்து வெற்றியை காண்கிறார் பைரியோம் கோ உன்னே சிவானத்துக்கு மார் டாலா ஹே அவர் ஜீத் கோ பாயா ஹே ஆமே ஆமே எவ்வளவு அற்புதமான காரியங்களை எசேக்கியா ராஜா செய்தார் कितना அற்புத காரிய கோ ஹிஜக்கியா ராஜா நே கியா ஹே உண்மையாகவே எல்லாரும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு காரியம் சச்சமுச்ச மே சபி லோக இஸ்கி படாய் கர்னி சாஹியே ஒரு வயதுக்கு அதிகமாகவே சில காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் யானி அப்படி உமர் சே பி படுக்கர் வோ காரிய கோ கர்தே ஹுவே தேக்தே ஹே அவங்க அப்பாவோ தாத்தாவோ அவங்க குடும்பத்துல அநேக பேர் செய்யாத சில காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் யானி உன்கே பரிவார் மே உன்கே பாப்பா யா உன்கா தாதா பி நை கியே ஹே ஐசே காரிய கோ பி எசேக்கியா நே கர்தே ஹுவே தேக்தே ஹே ராஜா ரொம்ப சந்தோஷமா இருப்பார் எசேக்கியா ராஜா பஹுத் ஹி ஆனந்த் சே ரஹதே ஹோங்கே இந்த காரியத்தை நான் செஞ்சேன் இன்னி நீ பாத்தோம் கோ மேனே கியா ஹே இந்த டிபார்ட்மென்ட் எல்லாம் சரி பண்ணியாச்சு ஐசே ஐசே டிபார்ட்மென்ட் கோ மேனே சகி கியா ஹே ஜனங்க நல்லா இருக்காங்க சந்தோஷம் லோக் சப அச்சே ஹே குஷ் சர்ச்சில் நல்ல மினிஸ்ட்ரி எல்லாம் போயிட்டு இருக்கு கலிசியா மே அச்சசே சேவகாய் சல் ரஹி ஹே மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் யானி மே ஜாதா தே ஜாதா சப் குச் கர் லியா எல்லாம் எனக்கு பிரியமா இருக்கறாங்க அப்ப லோக் சாரே முச் பர் பிரசன்ன ஹே அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது ஐசே வோ சோச்சி ரஹா தா அவங்க வீட்ல ஒருத்தர் வராரு
உன்கே கர் கே பீத்தர் ஏக் வியக்தி ஆயா அவர் ஒரு தீர்க்கதரிசி ஓ ஏக் பவிஷ்ய வக்தா தா அவர் ஏசாயா இருக்கிற தீர்க்கதரிசி ஓ கோன்தா ஏசாயா நபிதா அது ஏசாயா 38 அதிகாரத்தில் ஏசாயா 38 அத்தியாயமே 1 வசனத்தில் பெகலா ஆயத்துமே அந்த தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா வீட்டுக்கு வருகிறார் ஓ எசே ஏசாயா நபி நே எசேக்கியா ராஜா கே கர் பர் ஆயே எசேக்கியா ராஜா கூப்பிட்டு வாங்க தீர்க்கதரிசி வாங்க உட்காருங்க எசேக்கியா ராஜா நே புலாய ஹோகா ஹாயே நபி ஆயே தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியுமா என்ன என்ன காரியத்தை செஞ்சேன் நபி ஆப் ஜானதே மேனே கியா 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 ஹை ஆலயத்துக்கு என்று கத்தருக்கு என்று நாட்டுக்கு மக்களுக்கு என்று விவசாயத்துக்கு இதெல்லாம் நான் செஞ்சு பிடிச்சேன் பரமேஸ்வர் கே பவன் கே லியே தேஷ் கே லியே லோகோ கே லியே ஔர் கிசானோ கே லியே மேனே ஐசே ஐசே காரிய கியா கர்கே வோ கஹா ஹோகா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் மே பஹோத் ஹி ஆனந்தித் ஹூன் கர்கே கஹதா ஹோகா தேக் திஸ் இதெல்லாம் கேட்டுட்டே இருந்துட்டு இன் சாரி பாத்தோ கோ சுன்னே கே பாத் நபி நே என்ன தமா சொன்னாரு கியா கஹா எல்லாம் கரெக்ட்டா செஞ்சிட்டே துனே சப் குச் தோ அச்சா கியா எல்லாத்தையும் சீர்படுத்திட்டே சப் குச் அச்சா கர் தியா எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டே சப் சீசிங் கே அப்னே ஆர்டர் பே லாயா சூப்பர் பஹோத் அச்சா ஆனா லேகின் ஆனா லேகின் ஓ வீட்டை நீ ஒழுங்குபடுத்தல தூ அப்படி கர் கோ தேக்பால் நஹீ கி ஓ குடும்பத்தை நீ ஒழுங்குபடுத்தல அப்படி பரிவார் கோ தேக்பால் நஹீ கி ஓ பிள்ளைகளை நீ ஒழுங்குபடுத்தல அப்படி பச்சோங்க கோ தேக்பால் நஹீ கி சீர்படுத்தல ஏ நீ ஓசே ஏக டி ஆர்டர் பே நஹீ லாயா வெளியில எல்லாத்துலயும் நீ பாஸ் ஆயிட்ட பஹார் தோ ஆப் சாரி சீசோ மே பாஸ் ஹோ சுகா ஹை பட் உள்ள நீ ஃபெயில் ஆயிட்ட லேகின் அந்தர் தோ தூ ஹார் சுகா ஹை ஆண்டவர் சொல்றாரு பிரபு கேட்ட ஹே உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து तेरे घर की बातों को ठीक कर எசேக்கியா ராஜா கிது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியா இருந்திருக்கலாம் எசேக்கியா ராஜா கே லிய பஹோத் ஹி படா ஏக் ஜட்கா கா லக்தா ஹோகா இப்படிப்பட்ட வார்த்தை கத்தட்டத்துல இருந்து தீர்க்கதரிசி வந்து வரும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஐசே சப்தம் கோ உன்னை கபி நஹீ சாகா கி பவிஷ்யவக்தா சே ஆயா ஹை ஆயேகா என்னை பாராட்டி பேசிடுவார் அப்படி நினைச்சு மேரே பாரமே வோ படாயி கரेंगे करके सोच रहा होगा வெளியிலோ பஹார் சபி லோகோ சே ஹம் அச்சே அச்சே எல்லா நம்மை பாராட்டுறாங்க சப் லோக் ஹமாரி படாயி கர்தே ஹே ஆனா வீட்ல நம்ம சாட்சி எப்படி இருக்கு லேகின் கர் கே பீதர் ஹமாரா கவா கைசா ஹே என் பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்கு மேரி பச்சோ கா ஜிந்தகி கைசா ஹே அடுத்த சந்ததியை நான் எப்படி எழுப்புறேன் அகலா பீடி கோ ஹம் கைசா கடா கர்தே ஹே இன்னைக்கு மக்கள் அதை யோசிக்க மாட்டிக்கறாங்க தெரியுமா ஆஜ்கல் லோக் இன்கே பிரதி சோச்சதே ஹி நஹீ உழைக்கிறாங்க 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 वो काम करते हैं परिश्रम करते हैं परिश्रम करते हैं ஓடுறா அங்க குடும்பத்துக்கு தவுடுதே அப்படியே परिवार के लिए انا குடும்பத்தை ஆண்டருக்குள்ள நடத்துறது இல்ல लेकिन परिवार को परमेश्वर में अगुवाई नहीं करते हैं ऐसे के राजा இதல தான் ஃபெயிலியர் ஆயிட்டா இன் பாத்தோ மே ஏசே கே ராஜா நே ஹார் சுகே தே அதனால தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி நம்ம கத்த நம்ம குடும்பத்தை அவர் நேசிக்கிறா इसलिए पहले से हमने बताया था परिवार को परमेश्वर हमारे वो बहुत ज्यादा प्यार करते हैं எத்தனையோ தலைவர்கள் வேதத்துல பார்க்க முடியும் कितने ऐसे नेताओं को हम बाइबल में देख सकते हैं वो பெரிய தலைவர்கள் தான் वो है तो बड़ी नेता ஆனா அவங்க குடும்பத்தை சரிபடுத்தல लेकिन उन्होंने अपने परिवार की देखभाल नहीं करी மோசஸ் மிகப்பெரிய தலைவர் மோசா बहुत बड़ा नेता है செங்கடலை பிளந்தவர் தான் லால் சமுத்திர கோலா அற்புதங்களை செய்த மனுஷன் அற்புதம் கோ கியா ஹை ஆனா மோசஸ் நீங்க கேளுங்களே மோசஸ் சே பூச்சியே மோசஸ் உங்க பையன்களும் அடுத்த தடவை உங்கள மாதிரியே லீடரா வந்துருவாங்களா அப்படி கேட்டா ஆன்சர் இல்லங்க क्या மோசா आपका बेटे भी ऐसे आपके जैसे नेता बन जाएंगे उसका उत्तर ही नहीं है சாமுவேல் கேட்டு பாருங்க சாமுவேல் சே பூச்சியே சாமுவேல் சொல்லுவார் எங்க அம்மா ஜெபமணி ஜெபமணியே என்னை பெற்றெடுத்தாங்க சாமுவேல் சொல்லிருப்பாரு அண்ணா எங்க அம்மா ஜெபமணி ஜெபமணியே என்னை பெற்றெடுத்து சபையிலேயே என்னை வளர்த்தாங்கன்பார் சாமுவேல் கஹே ஹோங்கே கி மேரி மா அண்ணா ஜோ ஹை முஜே பிரார்த்தனா கர் கர்கே முஜே ஜனம் தி அவர் முஜே கலிஷே கே அந்தர் ஹி பாலன் போஷன் கியா கயா கர்கே சாமுவேல் இப்போ உங்க பிள்ளைங்க என்ன செய்றாங்க கேளுங்க லேகின் பூச்சி சாமுவேல் அபி ஆப்கே பச்சே கஹா ஹை லஜ்ஜ வாங்கிட்டு இருக்காங்க வோ ரிஷ்வத் லே ரஹே ஏலி பெரிய சீனியர் பாஸ்டர் தாங்க ஏலி ஏக் படா வரிஜ் பாஸ்வான் ஹை அண்ணா அவங்க பசங்க லேகின் உன்கே பச்சே எவ்வளவு அக்கிரமாய் பண்ணி கொடுக்கிறாங்க கித்தனை ஏசே பாப்பை படை ஹை தாவீது தாவூத் 19 பிள்ளைங்க 19 பச்சே ஆனாலும் அந்த குடும்பத்துக்குள்ள கொலை இருந்துச்சு கற்பழிப்பு இருந்துச்சு போட்டி இருந்துச்சு பொறாம இருந்துச்சு மரணம் இருந்துச்சு लेकिन उनके परिवार के बीच में बच्चों के बीच में एक दूसरे को मारते थे एक दूसरे को रेप कर रहे थे एक दूसरे को मरवा डालते थे और घृणा करते थे ये सारी चीज़ें थी
தாவீது மரணம் அடைகிற நேரத்தில் தான் சாலமோனை கூப்பிட்டு சில காரியத்தை சொல்கிறார். இங்கே பாரியா, கர்த்தருக்கு பிரியமா நட, கர்த்தருடைய வாக்கின்படி நட, அப்போ தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எப்போ சொன்னார்? தான் மரிக்கும் நேரத்தில் இந்த காரியத்தை சாலமோனுக்கு சொல்கிறாருங்க. ஜப் தாவூத் அப்படி மிருத்யு கே சமய பர் ஹி சுலைமான் கோ புலாக்கர் உன்கோ சலாக் தியா கி தூ பரமேஷ் கே சண்முக் டிக் டாக் ரஹ கர்க்கே உன்னே சலாக் தியா. முன்னாடியே சொல்லியிருக்கலாம், எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்த்திருக்கலாமோ என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது. அமாரே அந்தர் ஐசா சவால் உட்தா ஹை கி கியூ இன்னோனே பேலே சே அப்னே சாரே பச்சோன் கோ இன் பாத்தோ கோ கியூ நஹி பதாயா ஹை. சிம்சோனுடைய அப்பாட்ட கேளுங்க, சிம்சோன் கி பிதா சே பூச்சி, சிம்சோன் பிறந்ததே ஒரு அற்புதம்ங்க. சிம்சோன் கி ஜனம் ஹி எக் அத்புத. சிம்சோனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? லேக்கின் சிம்சோன் கா ஜீவன் கைசா தா? பெலிஸ்தீர் கையில போய், பெலிஸ்தியும் கி ஹாத்தோ மே கண்ணே அவங்க நோண்டி, உன்னோனே ஆங்கோ உன்கோ நீ கால் தி வேடிக்கை மாரி அவங்க வைத்து, உனேக்கு கமடியன் பனாகர், எவ்வளவு அசிங்கமாயிருச்சு, கித்னா உன்கோ பர்பாத் கர் லி. இவங்கெல்லாம் பெரிய டாப் லீடர்ஸ், ஏ சாரே பஹாத் தி டாப் லீடர்ஸ் ஹை, ஆனா அவங்க சந்ததி அவங்க பிள்ளைங்க அடுத்த லீடரா எழும்பலையே. லேக்கின் உன்கா பீடி அகலா நெத்ரோ மே நஹி ரஹா. அதனால தான் எசேக்கியா ராஜாட்ட சொல்றார் போல, கர்த்தரே உன் வீட்டை உன் குடும்பத்தை சரி பண்ணு. இசிலே எசேக்கியா ராஜாசே பிரபு கேத்தே உங்க கி தெரே கரானே கோ டீக் கர். ஏன்னா இந்த எசேக்கியா ராஜா எந்த விக்கிரத்தை மேடையை எடுத்து போட்டானோ அதே பையன், அவங்க பையன் எந்திரிச்சு இந்த மேடையை கட்டுறான்னா பார்த்துங்களேன் எந்த அளவுக்கு அந்த பசங்க. क्योंकि जो इस हिजकिया राजा ने जिस ऊंचे स्थान को गिरा दिया है, लेकिन इनके बेटे ही बाद में आकर क्या किया, उस ऊंचे स्थान को दोबारा बनाया है. இவங்க பசங்க இவங்க சந்ததி பாபிலோன் தேசத்துல அந்நிய நாட்டுல அரண்மனையில வேலைக்காரங்களா நிக்கிறாங்க. और इनकी पीढ़ी ही जो है बाबिलोन देश में अन्य देश में वहां की राजमहल में नौकर बनकर रह रहे थे. பிரபு மே அப்படி பச்சோங்க செட்டில் கரனா. தீமத்தியுடைய பாட்டியும் அம்மாவும் தீமத்தியும் எதில் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா விசுவாசத்தில் செட்டில் பண்ணிட்டாங்க. திமத்தியுக்கு மா அவர் உஸ்கி நானி நே திமத்திக்கோ கியா கியா தா உஸ்கி விஸ்வாஸ் மே செட்டில் கியா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை எதில் செட்டில்மெண்ட் பண்ணி, ஆஜ் அப்படி பச்சோங்க கோ கிஸ் காரி மே செட்டில் கரத்தா ஹை. என் பிள்ளைகளுக்கு ரெண்டு வீடு தோட்டம் துறவு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நான் மரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? கியா பிச்சா கரத்தா ஹை மேரே பச்சோங்க கே லியே எக் தோ கர் சாயே எக் தோ வாட்டிகா சாயே ஐசே கர்கே சோச் ரஹே ஹை கியா? அது உண்மையான செட்டில்மெண்ட் கிடையாது. யே சச் முச் கா யே வாக்கிய மே யே செட்டில்மெண்ட் நஹி ஹை. உண்மையான செட்டில்மெண்ட் வார்த்தையை விஸ்வாசத்தை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை உங்க சந்ததிக்கு திணித்து விடுங்க. யானி சச்சாய் கா செட்டில்மெண்ட் கியா ஹோதா ஹை பரமேஸ்வர் கி வச்சன் கோ பரமேஸ்வர் கி பாத்தோங் கோ அப்னி பச்சோங் கி ஜீவன் மே ஆப் திலா தீஜியேகா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏ வீட்டை இன்னைக்கு நான் சரி பண்ண வேண்டியது, ஆஜ் அப்னே கர் கோ ஹமே டீக் கர்னா அவசிய ஹை. இன்னைக்கு வீட்டையே விட்டுட்டு வெளில என்ன எவ்வளவு திறமையா இருந்தாலும் அது கத்தருக்கு முன்பாக பார்க்கறாரோ இல்லையோ, அது காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கத்தர் என் கையில் கொடுத்துருக்கிற என் குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் அழகாக நேர்த்தியாய் பாதுகாத்து கத்தருக்கு பிரயோஜனமான ஒரு சந்ததியை நான் எழுப்பணும், கத்தருக்கு பிரியமான கத்தருக்கு பயப்படுகிற ஒரு பரிசுத்தமான அடுத்த ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர வேண்டுங்க. ஹமே ஏ ஜானா அவசிய ஹை கி ஆஜ் ஹம் ஐசே இஸ் வக்த பர் ஆயே ஹுவே ஹை பாஹர் கி தரீகா சே பாஹர் லோகோங் கே லியே ஹம் பஹுத் அச்சே யே வோ கர்கே உஸ் காரிய சே பெஹத்தர் ஹம் கர் கே பீதர் அப்னே பச்சோங் கோ ஹமே பிரபு மே உன்கி அகுவாய் கர்னா சாயே பரமேஸ்வர் கே வச்சன் மே உன்கோ க்யான் சாயே பரமேஸ்வர் கே லியே ஜீனே கே லியே ஏக் துன் உன்கே அந்தர் ஆனா சாயே யஹி ஆஜ் முக்கிய ஹை. ஹமே ஆமீன். கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பரமேஸ்வர் கே அவர் சே மிலா ஹுவா தியா ஹுவா பரிவார் ஹமாரே பஹுத் முக்கிய ஹை. எனக்கு குடும்பம் குடும்பத்தின் சாட்சி அது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. கிக்கி பரிவார் கா கவா பஹுத் முக்கிய ஹை. இயேசு கிறிஸ்து அவர் 30 வயது வரை வீட்டில் அவர் இருந்தார். இயேசு மசி அப்படி 30 உமர் தக்க அப்படி கர் பர் ரகத்தே அவர் எப்போ வேணாலும் வெளியே போயிருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாங்க. ஓ கபி பி பார் ஜா சக்தே தே குச் பி கர் சக்தே தே. ஆனால் 30 வயது வரை, லேக்கின் 30 உமர் தக் வீட்டில் அம்மாவோட சகோதர சகோதரிகளோடு அவர் கூடவே இருந்தார். கர் கே பீத்தர் அப்படி மா பாப் கே சாத் பாய் பெஹனோ கே சாத் ரஹா. ஏன்னா அவர் மூத்த மகன். கியூக்கி வஹி பெஹலா உட்டா தா.
பொறுப்பு அவர்கிட்ட இருந்துச்சு. ஜிம்மதாரி அந்தி உன்கே பாஸ். இன்னைக்கு நம்மளுக்கு குடும்பத்துக்கு கொடுத்தான ஒரு பொறுப்பு என்னத்த பொறுப்பு தெரியுமா? ஆஜ் அப்னே பரிவார் கே பிரதி ஜிம்மதாரி ஹை. என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேனா? மே அப்னே பச்சோன் கே லியே பிரார்த்தனா கர்த்தா ஹூன் கே. என் குடும்பத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் நான் உபவாசிக்கறேனா? அப்னே பரிவார் கே லியே கம் சே கம் ஏக பார் உபவாஸ் கர்த்தே ஹை கே ஹஃப்தே மே. என் பிள்ளைகள் என்ன பார்க்கறாங்க? மேரே பச்சே முஜே தேக்தே ஹை. நான் அதிகாலை ஜெபம் பண்ணும்போது என்ன பார்க்கறாங்க? போர் கி பிரார்த்தனா கர்த்தே வக்த வோ தேக்தே ஹை. நான் முழங்கால் படிட்டு கதே என் பிள்ளைகள் பார்க்கணும். குட்னே டெக்தே ஹி பிரபு பச்சே தேக்னா ஹை. நான் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நான் முக்கிய கொடுக்கறேன் அதை என் பிள்ளைகள் பார்க்கணும். பரமேஸ்வர் கி கித்தா முக்கியத்துவா தேதே ஹை இன் காரிய கோ பச்சே தேக்னா ஹை. நான் கர்த்தருக்கு கொடுக்கற காணிக்கை தசமபாகத்தை என் பிள்ளைகள் பார்க்கணும். பரமேஸ்வர் கி देने वाले दास दान को दशमांश को बच्चे देखना है. सब ये नेसी करते हैं पिल्ले के पाकनो कलिशे से प्रेरणा करते हैं प्रेत प्रिय रहते हैं इन कार्य को बच्चे देखना है. ये पिल्ले के लिए नाता और सिरंद मुन माधुरिया இருக்கணும் क्योंकि अपने बच्चों के लिए हम ही एक बहुत बड़ा नमूना है. इसलिए ना ताविरिटना इन बातों में यदि हम हारते तो ये फेलियर है कुड़ो लाइफ मेरा पारिवारिक जिंदगी तो बस एक हार हो जाता है. வெளியில கடக்கிற எனக்கு பாராட்டும் ஆஸ்தியும் புகழும் எனக்கு இரண்டாவது தான். ஃபர்ஸ்ட் என் குடும்பம். बाहर की ओर से जो मुझे मिलता है बड़ाई और सब कार्य दूसरा ही रहना चाहिए. पहले हमारे परिवार में होना चाहिए. ऐसे किया राजा वो குடும்பத்த ஒழுங்குபடுத்து. ஏஜே கே ராஜா तू अपने परिवार को ठीक ठाक कर. ऐसे किया राजा तो पिल्लेगले என்ன செட்டில்மென்ட் பண்ணாம இருந்திருப்பாரு. ऐसे किया राजा अपने बच्चों को सेटलमेंट नहीं करते होंगे क्या? बेस्ट स्कूल ல இன்ஸ்டிட்யூட்ல டியூஷன்ல படிக்க வச்சிருப்பாரு. जरूर उन्होंने बेहतरीन स्कूल में बेस्ट स्कूल में पढ़ाई करते होंगे. बेस्ट फूड பிள்ளைகளுக்கு தந்திருப்பாரு. अपने बच्चों के लिए बेस्ट फूड देते होंगे. बेस्ट ड्रेस வாங்கி கொடுத்திருப்பாரு. यानी ऊंचे अच्छे वस्त्र उत्तम से उत्तम वस्त्र दिए होंगे. बेस्ट எல்லாவற்றிலும் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்டான காரியத்தை செஞ்சிருப்பார். यानी हर बातों में उन्होंने उत्तम उत्तम कार्य को अपने बच्चों के लिए देते होंगे. ஆனா लेकिन ஒழுங்கு படுத்தல. उसने उनको ठीक नहीं किया. எதுக்குள்ள ஒழுங்கு படுத்தல? किसमें? கர்த்தருக்குள்ள ஒழுங்கு படுத்தாம. प्रभु में परमेश्वर के लिए ஒழுங்கு இல்லாம இருந்தது. यानी एक अनुशासन नहीं रहा. பூமியானது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒழுங்கு இல்லாம இருந்துச்சாம். पृथ्वी पहले पहले कैसा था? उसमें वो बिल्कुल खाली पड़ा था. डिसऑर्डर लर्दिच. यानी कोई अनुशासन नहीं रहा वहां पर. आना கர்த்தர் அதை ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சார். लेकिन प्रभु ने उसे ठीक करने लगा. அதுக்கு பிறகு தான் லாஸ்ட்டா ஒழுங்குபடுத்தின பிறகு தான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சார். उसके बाद ही अंतिम में ही प्रभु ने उसको ठीक करने के बाद ही उन्होंने आराम करी. ஒவ்வொரு நாளா ஒழுங்குபடுத்தறார். हर एक दिन उन्होंने ठीक करने में लगाए रहा. எதுக்கு ஒழுங்குபடுத்தறாரு? क्या के लिए? யாருக்கு ஒழுங்குபடுத்தறாரு? किसके लिए? और फैमिली அங்க தங்க வேண்டும்ன்றதுக்காகவே ஒழுங்குபடுத்தறார். एक परिवार वहां रहना करके प्रभु ने इन सारे कार्य को अनुशासन में लाया है. அப்ப ஒரு ஃபேமிலி தங்க வேண்டும் என்று சொல்லி சூழ்நிலையை காரியங்கள் எல்லாவற்றையும் பூமியவே ஒழுங்குபடுத்தி கொடுத்தாருனா அப்ப அந்த ஃபேமிலி எவ்வளவு ஒழுங்கா இருக்க வேண்டும். यदि एक परिवार रहना करके परमेश्वर सारी पृथ्वी को उन्होंने एक ऑर्डर में लाया है तो वो परिवार कितनी ஆர்டர் में रहना चाहिए. நம்ம தேவன் அவர் ஒழுங்கின் தேவன் டிசிப்ளினை விரும்புகிற தேவனா இருக்கிறார். எசேக்கியா ராஜா வீட்டை ஒழுங்குபடுத்து. ஹெசேக்கியா ராஜா சே கஹா கயா கி அப்னே கர் கோ டீக் கரோ. நீ வெளியில மேடைகளை எல்லாவற்றையும் அகற்றி போட்ட. ஆனா உன் வீட்டுக்குள்ளே சில காரியங்கள் இருக்குது. அதை முதல் அகற்று. तो बाहर में सब चीजों को हटा दिया लेकिन आपके घर के भीतर कुछ चीजें हैं उसे हटा दो. நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? இப்ப விக்கிரகம். अब हमारे घर के भीतर क्या ऐसा मूर्ति है? ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன? परमेश्वर के अप्रसन्न की कार्य क्या है? मुरमुरக்குது இருக்கா? குடுகுடானே வாலி பாத்தே ஹே கியா? ஜலன் ஹே கியா? மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்கா? एक दूसरे की क्षमा नहीं कर पाते हैं क्या? சண்டை இருக்கா? लड़ाई? எரிச்சல் இருக்கா? ஜலன்? 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்களை இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிற காரியம். 10 साल पहले की बातों को आज भी बातें करते हैं क्या? எல்லாவற்றையும் இன்னைக்கு போடு. सब कुछ छोड़ दें. குடும்ப ஜெபத்தை தொடங்குங்க. अपनी पारिवारिक प्रार्थना को शुरू करें. இது என்னுடைய ஜெப வீடு என்று சொல்றார். प्रभु ने कहते हैं ये मेरा प्रार्थना का घर है. இதுல தேவ பிரசன்ன நிரம்பி வழியட்டும். यहां पर परमेश्वर की उपस्थिति से सम्मुख से भरना चाहिए. आमेन. आमेन. வீடு என்பது ஒரு குட்டி பரலோகம். घर जो है एक छोटा सा स्वर्ग होना चाहिए. सुडगाड़ाय माता बेटा. सुनसान गढ़ नहीं बनाना. वो बेटे ओळुंगु पड़ते. आपका घर को ठीक करें. கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறார். प्रभु आपके घर को आशीषित करते हैं. உங்க வீட்டுக்கு தலைவர் கர்த்தர் தான். आपका घर का नेता प्रभु ही है. ஆமே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीषित करें. ஜெபிக்கலாமா? ஐ பிரார்த்தனை करें. நல்ல பிதாவே நன்றியோடு பேசுறோம். பல பரமேஸ்வர தன்னை வாத்தர்த்த. நீங்க எனக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த வீட்டுக்காக குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக மனைவிக்காக கணவனுக்காக நன்றியோடு பேசுறோம். आज हमारे लिए दिया वास घर के लिए परिवार के लिए बच्चों के लिए पति पत्नियों के लिए धन्यवाद. நீங்க கொடுத்த இந்த பெரிய பொக்கிஷத்தை ஆசீர்வாதத்தை இந்த ஈவை
நாங்கள் அழகாக நேர்த்தியாக இதை பாதுகாத்து மீண்டும் உங்களுடைய கரத்தில் உமக்கு பயன்படுத்துவதற்கின்றதை கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராகும். Thank you.